ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியோ குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈரல் சுக்கா வறுவல். அதுக்கு முன்னாடி நம்ம மியோ குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிருச்சு. இதில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிருச்சு. அடுத்து இதில் நறுக்கி வச்ச 10 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு 10 காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து உப்பு தேவையான அளவு. இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா புண்ணீரமாயிருச்சு. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்ச ஈரல் துண்டுகளை சேர்த்துக்கலாம். ஈரலில் தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணியோட போட்டால் கொஞ்சம் வேக லேட் ஆயிரும். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இது மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஈரல் சுக்கா தான். இல்லை கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் நான் இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்பப்போ இந்த ஈரலை நல்லா வதக்கி விட்டுட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈரல் நல்லா வெந்து வந்துருச்சு. கடைசியாக இதில் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ சேர்த்த மிளகுத்தூளை இந்த ஈரலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த சைடிஸ் வந்து பரோட்டா, நான், சப்பாத்தி, பூரி, ரைஸோட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் வீட்லேயும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மியோ குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.